தியாக மனப்பான்மை கொண்ட விருச்சகராசி நேயர்களே தியாகத்திற்கு உங்களை விட வேறு யாரும் உதாரணம் சொல்லக்கூடியாது குடும்பத்தின் மேல் அதிக பற்றுள்ளவர்கள் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு உயிரையும் கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் உங்களுக்கு வேண்டாவர்களை உங்கள் பக்கத்திலேயும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு விருச்சகராசி தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகராசிகர்களுக்கு வந்து இந்த ஏழரை ஆண்டு காலம் பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துருக்கோம் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த ஏழரை வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கையை உண்மையிலமை திருப்பி போடக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் விலகுகிறார் ஸோ இதுவரை ஏழரை ஆண்டு காலம் உங்களுக்கு பாடாய்படுத்தி கொண்ட சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு பொதுவாக மூணில் சனி பகவான் பயணக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெற்றியையும் வீரியத்தையும் தைரியத்தையும் அதிக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய தனாதிபதியான குரு பகவானும் ஐந்தாம் அதிபதியான புத்திரதாதிபதியை குரு பகவானும் தனக்காரனான ரெண்டும் ரெண்டாம் இடத்துக்கே இருக்கிறாங்க ஸோ வருமானத்துக்கு தடையே கிடையாது குழந்தைகள் மூலியமான வருமானம் குழந்தைகளுக்கான நல்ல கல்வி உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வருமானம் பெருக்கம் தொழிலில் இதுவரைக்கும் என்னென்ன அவமானப்பட்டீங்களோ அத்தனையும் வட்டி முதலுமா கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் ஓகேங்களா பேச்சில் தெளிவு இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக எங்கே கொண்ட எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது சகோதரம் நல்ல இணக்கத்தோடு இருக்கும் சகோதர வகையில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் சகோதரத்துக்கு உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நாலாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய மண்மனை வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இழப்பு நிறையா சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்புகள் வந்து அந்த இழப்புகளுக்கு ஈடுகட்டக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அந்த இழப்புகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வருஷமாக இருக்கும் தாயோட உடல் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க உங்களுடைய உடல்லையும் ஏன்னா சுகஸ்தானத்தில் சொன்னால் சுகஸ்தானாதிபதி மூணில் இருக்கிறதுங்கிற பார்த்து சுகத்தில் மட்டும் கொஞ்சம் தடை ஏற்படும் ஓகேங்களா அப்போ மெயினாக உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் அக்கறை கொஞ்சம் செலுத்தணும் வேற ஒன்றும் கிடையாது குலதெய்வ அருள் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது குலதெய்வத்தில் நீங்கள் வந்து ஒரு அனுதினமும் வழங்குவாங்க நல்லபடி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை வந்து கா காப்பாற்றும் குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிந்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அதிகமாக வியாழக்கிழமையன்று சென்று வழிபட்டு வருங்க ஓகேங்களா வியாழக்கிழமையன்று குலதெய்வத்தை நீங்கள் வந்து காலையிலையோ இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த காலகட்டத்திலேயோ வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் தேடி வந்து உதவி பிடிக்கும் அதே மாதிரி குலதெய்வத்திற்கு இந்த தடவை என்ன வஸ்திரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வஸ்திரத்தை கொண்டு போய் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க ஒரு வாழ்க்கையில் அதிகம் அதிக அதுக்கு முன்ன முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடன் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போங்க தனிப்பட்ட முறை குழந்தைகள் இல்லாமல் போகாதீங்க ஏன்னா இந்த உங்களுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக செயல்படுகிற குரு குரு பகவான் ரெண்டாம் அதிபதியாகவும் வராது ஸோ இது என்னென்னா குடும்பம் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு குலதெய்வத்திற்கு வேண்டிய பரிகாரங்களை செய்து குழந்தைகளை குலதெய்வத்திற்கு மஞ்சள் நிற வஸ்திரங்களை வைத்து யார் வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டு அதிக மாதிரி விதமான பலனை தரப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறாரு அதே மாதிரி ஆறாம் அதிபதியாக செயல்படக்கூடிய லக்னாதிபதி ப்ளஸ் ஆறாம் அதிபதியாக ஆறாம் ராசி அதிபதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன்களை வந்து இது வரைக்கும் யார் யாரெல்லாம் தரலன்னு சொன்னாங்களோ இப்போ அவங்கள தேடி வந்து கொடுக்க போகிறாங்க தேடி வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் கொடுப்பார் ஒன்றும் உங்களுக்கு மைனஸ் கொடுக்க மாட்டார் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல தொடர்பு குழந்தைகள் மூலியமான நல்ல வருமானம் குழந்தைகளுக்கு அதே மாதிரி அரசு உத்தியோகம் அது அரசு சார்ந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா ஏன்னா தொழில்காரகனாகிய உங்களுக்கு தொழில்காரகனாகிய சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார் ஆண்டோடைய தொடக்கமும் சந்திரனோட இணைகிறாரு அதாவது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியோட இணைகிறாரு அவர் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் பாதகத்தை செய்ய மாட்டார் நல்ல நினைகளை உங்களுக்கு கொடுப்பார் தர்ம கர்மாதிபதியாக செயல்படக்கூடிய காலங்களாக இருக்கும் அதே மாதிரி விருச்சகராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலத்தரம் அருமையாக உள்ளது அருமையாக உள்ளது களத்திற கலத்தரம் கலத்திரம் என்பது சிறப்பாக உள்ளது கலத்திரத்தின் பேரில் நீங்கள் வண்டி வாகனம் எல்லாம் வாங்கலாம் அதே மாதிரி உங்களுடைய நின்று நிதானமாக செயல்படக்கூடிய ஆண்டு இந்த மாதத்தில் மட்டும் இருக்கும் அதாவது வருடத்தின் தொடக்கத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் நின்று நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய காலங்கள் அதன் பிறகு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பதினொன்றாம் தேதியாக செயல்படுத்தக்கூடிய புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் பத்தாம் அதாவது தொழிலும் லாபமும் உங்களுக்கு இந்த வருஷம் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீக தொடர்புகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் அரசு சார்ந்தான அனுகூலம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி விரையாதிபதியாக செயல்படக்கூடிய சுக்கிர பகவானும் சுபவிரியத்தை தரக்கூடியதால் மொத்தத்தில் ராசியை பொறுத்தவரும் இந்த ஆண்டு அருமையான முதன்மையான ஆண்டாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்